துணைவேந்தரா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் படிக்கிறது நல்லது, ஆனால் அவங்களோட கம்பிடென்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன, அதில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பிடென்சியும் பார்த்துக்கணும். ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டீச்சர்ஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும். டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு கல்லூரியில் நிறைய சேலரி கொடுக்கலன்னா அங்கே நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல கல்லூரியான்னு பார்க்குறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் மொதல் இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்களோட கம்பிடென்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன, அதில் வந்து இன்ஜினியரிங்லேயே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் தெரியாமல் இருந்தாச்சுன்னா இன்ஜினியரிங்லேயே வேறு வேறு சப்ஜெக்ட் படிக்கலாம். இன்ஜினியரிங் எல்லோரும் மேத்தமெட்டிக்ஸ் ரெக்வயர்டு உள்ள சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பெரிய தப்பு நடக்குது. இப்போ இன்ஜினியரிங் படிக்காமல் டிப்ளமோ முடித்து ஐடிஐ படித்து சின்ன ஒரு பிஓ கோர்ஸ், நான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேச்சுலர் ஆஃப் ஒகேஷனல் டிகிரின்னு ஒன்று இந்தியாவில் ஆரம்பித்தா அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எப்படி இன்ஜினியரிங் படிக்கிறது மாதிரி நாங்கள் சிலபஸ் டிவைஸ் பண்ணுறோம். மேத்தமெட்டிக்ஸில் நல்ல மார்க் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. அதையும் பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த பிஓக் டிகிரி வந்து இப்போ அதுலேயே நாங்கள் ஏஆர் விஆரில் இந்த வருஷம் கேம்பஸ்க்குள்ள ஒரு புது டிகிரி ஆரம்பிக்கிறோம். ஏஆர் விஆர் ஆகுமெண்டட் அண்ட் விஷுவல் ரியாலிட்டி. ஸோ அந்த கோர்ஸ் வந்து பிஓக்கில் இன்ஜினியரிங் லைனில் இருக்கும், ஆனால் அதில் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் கம்மியாக இருக்கும். அது வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆல்ரெடி நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு கேம்பஸில், எங்களோட காஞ்சிபுரம் கேம்பஸில் லாஜிஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் ரெண்டு பிஓக் டிகிரிஸ் இருக்குது. அந்த பிஓக் டிகிரியில் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கில் இல்லை அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஓக் டிகிரி படிக்கிறது நல்லது. இல்லை எல்லாமே ஆட்டோமேஷன் ஆக போகுது. அந்த ஆட்டோமேஷன் பண்ணுறது ஒரு உங்களோட இன்னோவேட்டிவ் திங்கிங் ஒரு அக்ரிகல்ச்சர்லேயும் இருக்கலாம், ஒரு ஹெல்த் செக்டர், ஹெல்த் செக்டர் தான் ரொம்ப நல்லா வளரப்போகுது. ஹெல்த் ஏன்னா ஹியூமன் ஃபைனலாக அல்டிமேட்டாக எல்லோரும் உலகத்தில் உள்ள எனர்ஜி எல்லாம் வளர்றதுனால கடைசி ஸ்பாயில் ஆகிறது ஹியூமன் ஹெல்த். ஸோ அந்த ஹியூமன் ஹெல்த்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய வரப்போகுது. ஹெல்த் கேரில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறைய வரப்போகுது. அதில் வந்து எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது, எனர்ஜி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் ஆகுது. ஸோ என்விரான்மெண்ட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் நிறைய வரும். ஸோ ஃபைனலாக அல்டிமேட்டாக ஆட்டோமேஷன் வரும். ஆட்டோமேஷன் வர்ற டைமில் சில டிசாஸ்டர் ஆகும். அந்த டிசாஸ்டரை எப்படி கவுண்டர் பண்ணி சஸ்டெயினபிள் க்ரோத் வருது, இந்த ரெண்டு வேர்டு ஆட்டோமேஷன் சஸ்டெயினபிலிட்டி, இந்த ரெண்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கம்பிடென்சியும் பார்த்துக்கணும். ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ண போகிற காலேஜில் டீச்சர்ஸ்னோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். டீச்சர்ஸுக்கு வந்து ஒரு கல்லூரியில் நிறைய சேலரி கொடுக்கலன்னா அங்கே நல்ல எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட ஒரு கல்லூரியில் ஒரு நல்ல கல்லூரியான்னு பார்க்குறதுக்கு அங்கே உள்ள ஆசிரியர்கள் தான் மொதல் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த ஆசிரியர்கள் இல்லாத காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைஃப் மிசரபிளாக ஆகிடும். அது மாதிரி காலேஜில் வந்து 20% 10% தான் அட்மிஷன் நடக்குதுனானுங்க, அங்கே வந்து நல்ல டீச்சர்ஸ் இல்லை, டீச்சர்ஸுக்கு சேலரி கொடுக்கல, அதனால அங்கே யாரும் இல்லை. அது மாதிரி காலேஜில் நேச்சுரலாக யாரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. இன்னும் இக்னரண்ட்டாக சில ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கல்லூரி நடத்துகிறவங்களும் ப்ரைமரி இம்பார்ட்டண்ட்டை வந்து டீச்சர்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா டீச்சர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் தி டீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா காலேஜினோட க்ரோத்து நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு காலேஜுக்கு ஒரு ரேங்க், ஒரு காலேஜுக்கு ரேங்க் பண்ணுறது நான் ஒரு செகண்டில் பண்ணிட முடியும். அந்த ஒரு டோட்டல் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீச்சர்ஸ் சேலரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிடு, இந்த இது வந்து ஒரு இந்த வேல்யூ வந்து கிடச்சிச்சின்னா எந்த காலேஜ் டாப் ரேங்கில் இருக்கோ அந்த காலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஃபஸ்ட்டு காலேஜாக இருக்கும். ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் டீச்சர்ஸ் சேலரி இது மட்டும் என்ன இருக்குன்னு ஒரு காலேஜில் உள்ள ஒரு ரேங்கை போட்டோம்னா அந்த காலேஜ் ரேங்கும் ஸ்டூடெண்ட்ஸு ஆட் பண்ணுற காலேஜும் பார்த்தோன்னா இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே, இது இன்புட்டு அது அவுட்புட்டு, இடையில நிறைய ப்ராசஸ் பராமீட்டர் இருக்கலாம். ஆனால் இன்புட் பராமீட்டர் வந்து ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சேலரி டு தி டீச்சர்ஸ்.
இதில் உள்ள ரேங்கும் ஃபைனல் அவுட்புட் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் தட் காலேஜ். இந்த ரேங்க் பண்ணாலும் இந்த ரெண்டு ரேங்கும் ஒரே மாதிரி இருக்கிறத நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா, அந்த மாதிரி வளர்ந்துடும். அதை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஒரு காலேஜ் ஓனர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸை நல்ல இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்களெல்லாம் டீச்சிங்க்கு வர வைக்கலாம், நிறைய சேலரி கொடுத்தா வந்துடுவாங்க. ஸோ அப்போ அதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்.